ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் வெல்கம் டு மன்னார்குடி மசாலா இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு எந்த வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நம்ம நூடுல்ஸ் ஆம்லெட்டுன்னு சொல்லிக்கலாம் ஆம்லெட் நூடுல்ஸ்னு சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு பேர் ஆனால் டேஸ்ட்டுக்கு பஞ்சமில்லை சூப்பராக இருக்கும் நான் அது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்தேன் ஷார்ட்ஸாக போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் உடனே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஐடியா பண்ணலாம் எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காது அதில் உள்ள மசாலா வட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அன்னைக்கு நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது ரெண்டு பாக்கெட்டை வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எப்பவும் போல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நூடுல்ஸ் வேக வச்சு ரொம்ப வேக வைக்க வேண்டாம் ஒரு எண்பது சதவீதம் வேக வச்சா போதும் ஏன்னா மீதி சூட்டில் வந்து அது ரொம்ப வெந்து பெருசாக இருக்கும் டேஸ்ட்டு மாறிடும் அது நல்லா வடிகட்டி ஆற வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயை கலந்து வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பாக்கெட்டுக்கு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாலு முட்டை கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ முட்டை அதிகமாக சேர்க்குறமோ இன்னும் சூப்பராக இருக்கும் அதில் எப்பவும் போல் மேகிக்கு மசாலா கொடுத்துருப்பாங்க அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நானே வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு ஒரு கையால் பிடிச்சிட்டு கிளறுறதுக்கு இன்னொரு கேல முடியல ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் வச்சு கேமரா வச்சு வச்சுட்டு நான் கிளறிட்டு காட்ட வேண்டியதாக இருக்குது இப்போ நல்லா ஒன்றா சேர்த்து கிளறிக்கலாம் கிளறிட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரொம்ப காய வேண்டாம் இந்த கடாய் எண்ணெய் கடாய் ரொம்ப காய வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிக்கிட்டு இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரவுண்ட் ஷேப்பாக அப்படியே வந்து நம்ம பரப்பி விட்டுக்கலாம் இது தோசைகள்லையும் செய்யலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இன்னும் முட்டை நிறையா சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு ஆம்லெட்டே நார்மலாக ஈஸியாக செஞ்சிட முடியும் இது மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது ஒன்றும் பெரிய விஷயமில் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் வர வரமெளகாய மிக்சியில் அடித்தோம்னா அந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடும் இதுதான் சில்லி ஃப்ளெக்ஸ் இது மேலே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அது வந்து நூடுல்ஸ் மசாலாவே ராவாக நிறையா இருக்கும் ஸோ அதனால் இது ரெண்டு மட்டுமே சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இதுவும் கேமரா பிரச்சனை தான் என்னால் ஒரு கையில் கேமரா பிடிச்சி திருப்ப முடியல அதனால் கேமரா கீழே வச்சுட்டு செல்லை வச்சுட்டு இப்போ நான் திருப்பி போட்டு காட்டுறேன் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இது எப்படி மேகி சீக்கிரம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மேகி செய்கிறது மாதிரியே அப்படியே திருப்பி சேர்த்துக்க வேண்டியதுதான் வேகிறது ரொம்ப ஈஸி இன்னும் முட்டை அதிகமாக சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது நல்லா சாயந்தரமோ இல்லை காலையிலேயோ டிஃபனாகவோ சாய்ந்தரமாக இதை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் காஃபி பால் ஏதாச்சும் குடித்தோம்னா நல்லா வயிறு ஃபுல்லாகிடும் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் பேக்சுலர்ஸை கூட நம்ம இதை வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் பீஸாவெலாம் என்ன இதுக்கு வந்து இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறேன் நான் விற்கியும் தான் சாப்பிட்டோம் இது செய்கிறப்பெல்லாம் அம்மா வந்து ஊருக்கு போயிருந்தா அதனால அவளுக்கு கொடுக்க முடியல பீஸ் போட்டு சாப்பிட்லாம் சும்மா சாப்பிட்லாம் பசங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி பீஸ் போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நூடுல்ஸ் பசங்களுக்கு சொல்ல வேணும் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இதை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்க வேண்டாம் எப்போயாச்சும் ஆசைக்கு டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அதில் தொட்டு கூட சாப்பிட்லாம் நான் இதை சும்மாவே தான் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை சாப்பிட்டுட்டு காஃபி டீ தான் குடிக்கணும் இல்லை சாப்பிட்டுட்டு ஒரு ரோட்டை தண்ணி குடிச்சா கூட வயிறு ஃபுல்லாகிடும் தான் உடனே இதை செஞ்சு பாருங்கள் நான் இன்ஸ்டாவில் தான் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம மன்னார்குடி மசாலா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ